செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் இன்று அதிகாலை முதல் வழக்கத்திற்கு மாறாக பனிப்பொழிவு நிலவி வருகிறது. கூடுதல் தகவல்களை செய்தியாளர் பத்மநாதன் வழங்க கேட்கலாம். வணக்கம் பத்மநாதன், இது குறித்த கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம் பிரியங்கா. மதுராந்தகம் சுற்றுவட்டார பகுதியில் இன்று அதிகாலை முதலே வழக்கத்துக்கு மாறாக பனிப்பொழிவு வருகிறது. செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம், மேல்மருவத்தூர், அச்சிரப்பாக்கம், கருங்குழி, சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலை ஆகிய பகுதிகளில் இன்று அதிகாலை முதலே வழக்கத்துக்கு மாறான பனிப்பொழிவு நிலவுவதால் வாகன ஓட்டிகள் தங்கள் வாகனத்தை முகப்பு எறியவிட்டு செல்லக்கூடிய காட்சிகள் பார்க்க முடிகிறது. இதனால் இந்த கடும் பனிப்பொழிவின் காரணமாக சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலை வாகனம் எதிர்வரும் வாகனங்கள் தெரியாமலே வாகன ஓட்டிகள் மிகுந்த சிரமத்துக்குள்ளாகி வருகின்றன. பொதுமக்கள் தங்கள் வீடுகளிலே முடிந்துள்ளனர். ஆண்டோறும் பனிப்பொழிவு என்பது டிசம்பர் மாதம் முதல் பனிப்பொழிவு என்பது சுமார் 1 முதல் 1.5 மாதம் வரை நீடிக்கும். ஆனால் வழக்கத்துக்கு மாறாக இப்பொழுது பனிப்பொழிவு என்பது தொடங்கியுள்ளது. இந்த பனிப்பொழிவால் கால்நடை நோய்களும் பருவநிலை மற்றும் விவசாய பயிர்கள் பருவநிலை ஏற்படும் என விவசாயிகள் வேண்டியிருக்கிறார். பொதுமக்கள் வந்து தங்களுடைய இந்த பனிப்பொழிவால் வந்து அதிகாலை முதலே வந்து தங்களுடைய வீட்டில் இருந்து யாரும் இருக்கக்கூடிய சூழ்நிலையும் எல்லாம் வீட்டிலையும் முடங்கியுள்ளார்கள். வாகன ஓட்டிகளும் வந்து மிகுந்த சிரமத்தொழிலாகி வருகிறார். காலையில் வேலைக்கு செல்பவர்களும் மற்றும் பள்ளி மாணவ கல்லூரி செல்லக்கூடிய மாணவர்களும் வந்து இந்த பனிப்பொழிவால் வந்து மிகுந்த சிரமத்துக்குள்ளாகி வருகின்றனர். பிரியங்கா பத்மநாதன், உங்களுடைய கூடுதல் விவரங்களுக்கு நன்றி.